ஏய் கண்ணா, நம்ம வீட்டு விசேஷம், நிலமால கொஞ்சம் நீட்டா இருக்கட்டும். அவசரமா கல்யாண மாலை ஒன்று கட்டிக்கிட்டிருக்கேன். 5 நிமிஷம் டீ சாப்பிட் வா, நான் கட்டித்தரேன். ஏய் மாலையில இல வைக்காம கட்டணும் சொல்லிவிட்டேன். 200 ரூபாய்க்கு நிலமாலை. ஆனந்த ஏ ஆனந்த ஏ ஆனந்த இல்ல வேடா, நைட்டு பூரா தூங்குறது இல்ல. என்னடா காலையில வந்து இன்னும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா மகேஷுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டாங்கடா. அதுக்கு என்னப்பா? டேய் என்ன அதுக்கு என்னவா? இங்க பாரு, ஓ வண்டி தியாக வண்டி எடுத்துக்கிட்டு எங்கடா வரணும்? ஐயனார் கோயில்ட்ட வந்துற பிளான் என்ன நான் சொல்றேன். வீடு புந்தாவது தூக்கி ஆகணும்டா. ஏ உலகடைக்கு மாதிரி அவளை பிடிச்சி பஞ்சாயத்து எனக்காக நீ பண்ணி ஆகணும். இப்பதான் வண்டி மாத்தினா அது பொருட்கள் உனக்கு மாட்டணும். விஷயம் தெரிஞ்சுவோம், பேசாம வண்டி கிட்ட ஒளிஞ்சுக்கிருவோம். வண்டியை காணும், நம்மள மாட்டி விட்டு வண்டியை தள்ளிட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏய் வருவாண்டா, சும்மாரா குளுதுரா, தீ வாங்கிட்டான். எதுக்குடா பயப்படுற? யாரா நடு ரோட்ல ஒண்ணு இருக்கிறது? ஆதி கீழே விழுந்துருச்சு. என்னப்பா நம்ம பிள்ளைய பிள்ளை அக்கி அடிக்கிறியா? நம்ம பஞ்சாயத்து நடு ரோட்ல என்ன பண்ற? மாலை சாமிக்கு மாலை வாங்க வந்தப்பா. கல்யாணத்துக்கு மாலை கட்ட சொல்லிட்டு இப்ப வந்து சாமிக்குங்கிற எங்கேயோ கொண்ட போடு. விவரங்களாம் போட்டு விடு. கல்யாணத்துக்கு மாலை உங்க கடையில வந்து மாலை வாங்க வந்திருந்தாரு. காது விழுந்துருக்குமோ? உண்டா இந்த பொடி. ஹலோ என்ன வெள்ளிக்கிழமை கல்யாணம் மாலை கட்டி கொடுன்னா, நேற்று பாசாமத்துல எழுத்தி வெஞ்சா கல்யாணம் மாலை கட்டி கொடுன்னா, இப்ப வந்து என்னன்னா சாமிக்கு கல்யாணங்கிறான். ஒன்னும் புரியல, ஏதோ ரகசிய கல்யாணம் போட்டு உனக்கு எனக்கு சாமி என்ன ஆகும்? எல்லாம் போச்சுடா, மகேஷ்க்கு இன்னைக்கே கல்யாணம் பண்ண போறீங்கடா. அண்ணா என்னண்ணா மாலை எங்கடா வந்துட்டா இல்லையா? தெரியலையே, பஞ்சாயத்து தான் வாங்க போனா. பத்தாதுரா வந்து கணக்கு தர கூட. ஒரு வண்டி ரேக்கு பிடிச்சு தொலைது இல்ல, அத மேல கொண்டு கொடுத்துட்டு வா. இளங்கோ இளங்கோ என்ன சபா, மாலை வாங்கினத அந்த அரிக்கு பே பாத்து போட்டாண்டா. நான் சாமிக்குதே கல்யாணம், மாலை வாங்க வந்தோம்னு பிளேட்ட மாத்தி போட்டு வந்துட்டு கிழிச்ச. ஊனு வேற அடிக்குது, அவனா இருக்குமோ? இவன் வேற முறைக்கிறேன், கீட்ட பக்கத்து போயிட வேண்டியதே. ஹலோ மச்சான், நான் தான்டா அரிக்கி பேசுறேன். யாரா மச்சான்? உன் தங்கச்சி கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் மச்சான். எல்லாமே நான் பங்காளியா வேணேன். ஏய் வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம், வந்து பாரு ஆவுன்னு மிரட்டின. நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா வெள்ளிக்கிழமைலடா கல்யாணத்தை வச்சிருக்கணும். ஏய் நான் வியாழக்கிழமை வைக்கிறேனா வெள்ளிக்கிழமை வைக்கிறேனாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு ஜெயிக்கிறாங்கிறதா முக்கியம். ஏய் நான் சும்மாவே ஆடுவேன், சலங்கை வேற கட்டி விட்ட, கேட்கவா வேணும்? ஏய் என் தங்கச்சிக்கு இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம். நாங்க மட்டும் என்ன 2 மணி நேரம் நான் சொல்றோம், நானும் சொல்றேன் 1 மணி நேரம் தான். ஏய் திம்மூராவே சொல்றேன், என் ஊர் இலையில காலை வச்சு பாரு, பொண்ணை தூக்கி பாருடா பாப்போம். என்ன மச்சான் இப்ப கூட பயந்துகிட்டே பேசுற? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்துகிட்டு ஊருக்கு வானு கூப்பிடுற. சரி பொண்ணை தூக்குனாதான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளைய தூக்குனாலும் நிக்கும்ல. என் பங்காளி கிட்ட பேசுறியா? பங்காளி எப்படி இடத்த சொல்றேன், வந்து கூட்டி போறியா இல்ல உன் தங்கச்சி கழுத்துல நீயே தாலி கட்டுறியா? புதுவாசல் பூங்கி தோப்புன்னு கேளு எல்லாருக்கும். சார் என்ன பத்தி விடுங்க சார், எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. சிங்கப்பூர்ல சிட்டிசனாத்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் தஞ்சை ஜில்லாவில பொண்ணு கிடையாது. உள்ளவா Thank you.
இருக்கான்டா, எல்லாம் வீட்டுக்கு வா. வீட்டுல வச்சா நாளைக்கு கேட்டுறோம். நான் மாப்பிளோட வந்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய கூப்பிடான்னு நீ சிரிக்கல? அவளே மயக்கத்துல கிடக்குறான், சிரிக்கலாம் சிரிக்கலான்ற. ஏய், நான் பால் டைல் குடிச்சிட்டோம்னு சொன்னாங்க பாரு, அவங்க போட்டு கொடுத்த பிளான் இவன் நடிக்கிறான். இங்க பாருங்க, கண்ணடிக்கிறான். உங்க கால விழுவுறே, உங்க கால விழுவுறே. யாரையுமே காணா, தூக்கிட்டு போயிட்டாயா? விட மாட்டான பஞ்சாயத்து. வண்டி எடுப்பாத்துக்க, அவன் மருந்து குடிக்கல. என் மேல காரை ஏத்திட்டு அவளை கொண்டு போகலாம். மாதிரி படுத்தது தப்பா போச்சு, ஏத்தி போடுவாங்களோ. அத்தாடி, கொண்டு போகடா, கொண்டு போங்க, கொண்டு போங்க. நான் சொல்லி கேட்கல, அவங்க ரெடியா ஆஸ்பத்திரியில உட்காந்துருப்பாங்க. நீதி நேர்மை நாயகுன்னு வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் ஒரு கலவாணி பேருக்கு தோத்து போறதா? நாவர், நேரமா கொண்டு போகாம இருக்க போற எங்க எஸ்கேப் பண்ணிட்டானா? வாய் முடுங்க, உள்ள ட்ரீட்மென்ட் நடக்குது. ட்ரீட்மென்ட் நடக்குதா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா? ஐயோ, அதே ரூம். யோ மாமா, உள்ள போவாதீங்க, டாக்டர் வந்து பேசுவாரு. அதே பெட்டை இடம் மாத்தி போட்டு வச்சிருக்காங்க, யாரையுமே காணா. ஒருவேளை இதுக்குள்ள இருப்பானோ? கொண்டு போறாரு. எங்க போயிட்டு வர? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வர. அத அப்படி ஓரமா வச்சுட்டு ரெண்டு பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க, அது பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. பின்னாடி